இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குபவர் எவால்வ் ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர். வணக்கம். கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஏழை பெண்களுக்கு தமிழக அரசு வழங்கும் தாலிக்கு தங்கம் என்ற 8 கிராம் தங்க நாணயம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தின் கீழ் 400 பயனாளிகளுக்கு தங்க நாணயங்களை வழங்கினார். மேலும் இடிகரை, நரசிம்மநாயக்கன்பாளையம், பெரிய நாயக்கன்பாளையம், வீரபாண்டி ஆகிய இடங்களில் கலைஞரின் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 363 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைத்தல், மயான பகுதிகளில் நவீன எரிவாயு தகன மேடை அமைத்தல், சாலை விரிவாக்கம் ஆகிய பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சமீரன், பேரூராட்சிகளின் துணை இயக்குநர் துவாரகநாத் சிங், செயல் அலுவலர்கள் வீரபாண்டியன், அஷ்ரஃப், ஜக்கிமா பானு, மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன், மாவட்ட பொறுப்பாளர்கள் பையா என்கிற கிருஷ்ணன், கார்த்திக், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அறிவரசு, சுரேந்திரன், கார்த்திக், முன்னாள் துணைத் தலைவர் வீரபாண்டி ராஜேந்திரன், நகர செயலாளர்கள் வீரபத்ரன், விஸ்வபிரகாஷ், ஜனார்தனன், ஒன்றிய கவுன்சிலர் கலா சாந்தாராம், மகளிர் அணி அமைப்பாளர் ரங்கநாயகி, பொறுப்பு குழு உறுப்பினர் செந்தில் ராஜா, ஸ்ரீதர் ஸ்ரீனிவாசன், அந்தோணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நன்றி. இந்த செய்தியை வழங்கியவர் எவால்ஜிம், சரவணம்பட்டி மற்றும் துடியலூர்.